வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்கழி 1ஆம் தேதி வந்தாச்சுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு மாதங்க இது. கோயில் பூஜை, பஜனை, வெண்பொங்கல் இப்படி எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. மார்கழி 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு வீடு வாசலில் சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு அதுக்கு விளக்கும் வச்சு சாமி கும்பிட்ட பிறகு சுவாமி ரூம்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு காலையிலேயே. அதுக்கப்புறமா பக்கம் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அபிஷேகம்லாம் முடிஞ்சு தீபாராதனையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபிலிம் பார்க்கலான்னு சொல்லி ஐநாக்ஸ் தேட்டர் போயிருந்தோம் ரிலையன்ஸ் மாலில். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வீக்குன்னு சொல்லி அங்கே நடந்துட்டு இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட கிறிஸ்மஸ் வீக் ஆனதுனால நிறையா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கிறிஸ்மஸுக்கு தேவையானதெல்லாம் வந்திருந்ததுங்க அங்கே. கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்ததுங்க. அதோட அந்த கிறிஸ்மஸுக்கு வைக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீ, அதோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, பின்ன குடில், சின்ன சின்ன ஏசுநாதர் பொம்மை, ஸ்டாரு, தென் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்படி எல்லாமே நிறையா இருந்துச்சுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிலையன்ஸ் மால் கீழே வந்து ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்டுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டுருந்ததுங்க. அதுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து கான்டெஸ்ட்டுக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் சுற்றி பார்த்த பிறகு மூவிக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தியேட்டருக்கு வந்துட்டோம். மேல் ஃப்ளோரில் தான் ஐநாஸ் தியேட்டர் இருக்குங்க ரிலையன்ஸ் மாலில். இப்போ ரீசெண்டாக வந்த கட்டா குஸ்தி படம் தாங்க பார்க்க வந்திருந்தோம். அதுக்கப்புறமா ஆன் த வேல பார்த்தீங்கன்னா இந்த சேரியட் வண்டி வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு இருந்ததுங்க. இது கல்யாணத்துக்கெல்லாம் பெண் அழைப்புக்கும் மாப்பிள்ளை அழைப்புக்கும் வருங்க. சரி, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அதில் ஏற்றி கொஞ்சம் தூரமே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் இந்த ரெண்டு குதிரையை கட்டி அந்த சேரியட்டில் போகிறது ரொம்பவே டஃப்பாக இருந்ததுங்க. ஆனால் அதையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக போனாங்க அவங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. கிறிஸ்மஸுக்கு அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் நாங்கள் ரிலையன்ஸ் மாலில் பார்த்தோம். வாங்கி தரேன்னு சொன்னாலும் கேட்காம எங்கள் பாப்பா அவளுக்கே தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் அந்த ஏசுநாதருக்கு உண்டான குடில் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video.